நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர முன்னணி நடிகர். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தனுஷ், சூர்யாவுக்கு நிகராக தமிழகத்தில் மார்க்கெட் இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் நடிப்பில் கடைசியாக வந்த ஹீரோ படம் தோல்வியை தான் சந்திச்சிச்சு. அதை தொடர்ந்து இப்போது டாக்டர் படத்தில் கண்டிப்பாக ஹிட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். மேற்கொண்டு சொல்ல போனால் கட்டாயத்தில் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் அவர் நடித்த கடைசி 10 படங்களோட வசூல் நிலவரம் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஹீரோ திரைப்படம் 30 கோடி வசூல் பண்ணுச்சு. நம்ம வீட்டு பிள்ளை 75 கோடி. மிஸ்டர் லோக்கல் ரூபாய் 28 கோடி. சீமராஜா 55 கோடி. வேலைக்காரன் 86 கோடி. ரெமோ 76 கோடி. ரஜினி முருகன் 58 கோடி. காக்கி சட்டை 46 கோடி. மான் கராத்தே 40 கோடி. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 39 கோடி. இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் தான் வந்துட்டு இவரோட படங்கள் வசூல் பண்ணியிருக்கு. தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா கூட கொஞ்ச நாள் ஓடினதுலேயே லாபகரமானதை தான் வந்துட்டு அந்த படம் கொடுக்கும். எந்த ஒரு ப்ரொடியூசருக்குமே வந்துட்டு லாஸ் கொடுக்காத ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு பேரையுமே நம்ம சிவகார்த்திகேயன் இப்போது வாங்கிட்டு இருக்காரு.